ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹாலிவுட் டு தமிழ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெனமோட சூப்பர் பவர்ஸ்லாம் என்னென்னா பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஏற்கனவே வெனமோட வீக்னஸ்னால் என்னென்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ முடிச்சோடனே அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வியூவர்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அந்த பவர்ஸ் என்னென்னா, வெனம்க்கு சூப்பர் டைஜஷன் இருக்குது. சூப்பர் டைஜஷன் அப்படின்னா, இப்போ ஹியூமன்ஸ் பார்த்திங்கன்னா சாப்பாடோ இல்லை வேறு ஏதாவது சின்ன சின்ன பொருளோ சாப்பிட்டா தான் டைஜஸ்ட் ஆகும், மற்றபடி வேறு எதுவும் டைஜஸ்ட் ஆகாது. பட் வெனம் பார்த்திங்கன்னா, வெனம் எது தின்னாலுமே டைஜஸ்ட் ஆகிடும். காமிக்ஸ்லேயே வெனமை பார்த்திங்கன்னா நிறைய ஹியூமன்ஸை சாப்பிட்ருக்குது, ரோபோட்ஸை சாப்பிட்ருக்குது, அட்லாண்டியன்ஸை சாப்பிட்ருக்குது, ஆஸ்கார்டியன்ஸை சாப்பிட்ருக்குது, அண்ட் அயன்மேனோட பல சூட்ஸையும் சாப்பிட்ருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வெனமோட சூப்பர் டைஜஷன் பவர் தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற அந்த பவர் என்னென்னா, வெனமால் எந்த விதமான என்விரான்மெண்ட்டாக இருந்தாலும் அங்கே சர்வைவ் ஆக முடியும். வெனமால் எங்கே வேணாலும் சர்வைவ் ஆக முடியும். பட் வெனம் பாண்டாக இருக்கிற அந்த மனுஷன் எங்கே வேணாலும் சர்வைவ் ஆக முடியுமான்னு கேட்டால் முடியும். வெனமால் அந்த ஸ்பேஸ்லேயும் சர்வைவ் ஆக முடியும், கடலுக்கு அடியிலையும் சர்வைவ் ஆக முடியும். இந்த வெனம் பாண்டாக இருக்கிற அந்த மனுஷனுக்கு வெனம் ஆக்சிஜனை வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மனுஷனும் உயிரோடு இருப்பான். ஸோ அந்த மனுஷன் உயிரோடு இருக்கிறனால வெனமாலையும் உயிரோடு இருக்க முடியும். ஆக்சிஜனே இல்லாத இடத்துல கூட, லைக் ஸ்பேஸில் கூட, வெனம் தன்னோட பாடி மாலிகூல்ஸில் இருக்கிற அந்த ஆக்சிஜனை கம்பைல் பண்ணி தான் அந்த மனுஷனுக்கு கொடுக்கும். ஸோ இந்த பவர்ஸ் வெனம் கிட்ட இருக்கிறனால வெனம் ஸ்பேஸில் சர்வைவ் ஆகிற மாதிரி பல காமிக் ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பவர்ஸ் என்னென்னா, வெனமோட எச்சி ரொம்ப அசிடிக்காக இருக்கும். அசிடிக்னால் வெனமோட எச்சி ஒரு ஆளையே கொலை பண்ணுற அளவுக்கு அசிடிக்காக இருக்கும். நான் போன வீடியோவில் ஜீனோபேகர்ஸ் ஒரு ஏலியன் மான்ஸ்டர், அதோட எச்சி ரொம்ப அசிடிக்காக இருக்கும் அண்ட் அசிடிக் வெனமை கொல்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த மான்ஸ்டரோட கம்பேர் பண்ணுறப்ப வெனமோட அந்த அசிடிக் எச்சி வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் வெனம் டிஃபென்ஸ்க்கு யூஸ் பண்ணுற அந்த எச்சி டேஞ்சரானதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பவர்ஸ் என்னென்னா, வெனம் பாண்டாக இருக்கிற அந்த மனுஷனுக்கு பாடி பார்ட்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆகியிருந்தாலோ இல்லை பிறக்கிறப்பே பாடி பார்ட்ஸ் இல்லாமல் இருந்தாலோ அதை திரும்ப வளர வைக்க முடியும். இந்த உலகத்தில் மருந்தே கண்டுபிடிக்காத எந்த ஒரு டிசீஸாக இருந்தாலும், அதுவும் வெனம் பாண்டாக இருக்கிற அந்த மனுஷனுக்கு வந்தாலும் வெனமால் அந்த டிசீஸை இமீடியட்டாக சரி பண்ணிட முடியும். இதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா, வெனம்க்கு ஹீலிங் எபிலிட்டி பவர் இருக்கும். ஸோ அந்த பவர்ஸை வெனம் பாண்டாக இருக்கிற அந்த மனுஷனுக்கு ஷேர் பண்ணி விட்டுரும். ஸோ அப்படி ஷேர் பண்ணால் அந்த மனுஷனுக்கும் ஹீலிங் எபிலிட்டி வந்துடும். ஸோ அவனுக்கு இருக்கிற எல்லா விதமான டிசீஸும் சரியாக போயிடும். நெக்ஸ்ட் பவர்ஸ் என்னென்னா, வெனம் மேலே டெலிபேத்தி ரெசிஸ்டன்ஸ் பண்ண முடியும். டெலிபேத்தி அப்படின்னா என்னென்னா, மார்வல் காமிக்ஸ் அதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ யாராவது ஒருத்தவங்களோட மைண்டை ரீட் பண்ணுறாங்க, அவங்க மைண்டில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க, அண்ட் அவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அண்ட் அவங்க நினச்சதெல்லாம் இவங்க மூலியமாக செய்ய வைக்கிறாங்க. இது போன்ற விஷயங்கள் தான் மார்வல் காமிக்ஸில் டெலிபேத்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லோக்கி, ஸ்கேர்லெட் ட்விட்ச் இது போன்ற கேரக்டர்லாம் டெலிபேத்தி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பட் இவங்க யூஸ் பண்ணுற அந்த டெலிபேத்தி பவர்ஸ் வெனம் கிட்ட சுத்தமாக ஒர்க் ஆகாது. வெனம் கிட்ட அந்த மாதிரி பவர்ஸை தடுக்கிறதுக்கான ஒரு எபிலிட்டி இருக்குது. ஸோ இது ஒரு பவர்ஸ், வெனமை மேஜிக்கலி யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் பவர்ஸ் என்னென்னா, வெனமால் தன்னோட பாடி ஷேப்பை எப்படி வேணாலும் மாற்றி ஒரு அட்டாக்கிங் வெப்பன்ஸை கிரியேட் பண்ண முடியும். இந்த பவர் பார்த்திங்கன்னா கேர்னேஜ் கிட்டேயும் இருக்குது. பட் கேர்னேஜ் கூட வெனமை கம்பேர் பண்ணுறப்ப கேர்னேஜுக்கு தான் அதிகமாக இருக்குது, வெனமுக்கு கேர்னேஜோட கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் வெனமோட இந்த பவர்ஸ் ஒரு ஆளையே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானதுதான். வெனமால் தன்னோட கையை ஒரு பெரிய கத்தி மாதிரி சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணி எல்லாரையும் வெனம் ஈஸியாக அட்டாக் பண்ணிடும். கேர்னேஜால் வெனமை விட இன்னும் மோர் எஃபெக்டிவான வெப்பன்ஸில் உருவாக்க முடியும். லைக் பிளேட்ஸ் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணி அதை வீச முடியும், அண்ட் ஷார்ப்பான பிளேட்ஸால் கவர் பண்ணப்பட்ட ஒரு வெப் ஷூட்டர்ஸை கேர்னேஜால் விட முடியும். நம்ம சேனலில் கேர்னேஜோட பவர்ஸ்லாம் என்னென்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் பாருங்கள். நெக்ஸ்ட் பவர்ஸ் பார்த்திங்கன்னா, வெனமால் ஒரு மனுஷனுக்கு ஏதாவது கேன்சர் இருந்தால் அந்த கேன்சரை கண்ட்ரோல் பண்ண முடியும், அண்ட் அந்த கேன்சரை கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும். இந்த பவர்ஸ் பார்த்திங்கன்னா வெனமோட அந்த ஹீலிங் எபிலிட்டி அதே கேட்டகரியில் தான் வரும். பட் இந்த பவர்ஸை ஏன் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கிறேன்னா, வெனம் எடிபிரா கூட பாண்டாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த பவர்ஸ் மட்டும்தான். ஏன்னா எடிபிராக்கு ஒரு வகையான கேன்சர் இருக்கும். ஸோ அந்த கேன்சரை சரி பண்ண முடியாத நிலைமையில் அவர் இருப்பார். அப்போ வெனம் வந்ததுனால வெனம் அந்த கேன்சரை அவருக்கு இருக்கிறத கண்டுபிடிச்சி தன்னோட ஹீலிங் எபிலிட்டியால் அந்த கேன்சரை சரி பண்ணிவிடும். ஸோ அதுக்கு அப்புறம் தான் எடிபிராக்கும் வெனமும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் பவர்ஸ் பார்த்தீங்கன்னா, வெனமுக்கு ஹியரிங் சென்ஸ் ரொம்ப அதிகம். வெனமால் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வர சவுண்ட்ஸை கூட ஈஸியாக கேட்க முடியும். காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா வெனமால் இடத்துல இருந்துக்கிட்டு ஸ்பேஸில் என்ன சவுண்டு கேட்குதோ அதையும் ஈஸியாக கேட்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பவர் என்னென்னா, வெனமுக்கு சூப்பர் சென்ஸ் இருக்குது. அதாவது வெனம் இப்போ யாரையாவது ட்ராக் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்துருச்சுன்னா வெனம் அவங்கள ஈஸியாக தன்னோட சென்ஸை யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணிவிடும். ஹியூமன்ஸ் ட்ராக்கிங் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் வேணும், ஜிபிஎஸ் வேணும், இன்டர்நெட் வேணும். பட் வெனமுக்கு இந்த எதுவுமே தேவையில்லை.
அதுக்கு அதோட ஒரு சென்ஸே போதும். இதே சென்ஸு மான்ஸ்டர் வர்ஸில் காட்ஜிலா கிட்ட இருக்குது. காட்ஜிலாக்கு நியூக்ளியர் எனர்ஜி எங்கே உருவாகுதோ அதை ஈஸியாக கண்டுபிடிச்சி போயிடும். இதே பவர்ஸ் தான் வெனமுக்கும். பட் வெனமுக்கு இன்னும் அட்வான்ஸாக எந்த விதமான விஷயமா இருந்தாலும் அதை ஈஸியாக ட்ராக் பண்ணிட முடியும். ஸோ ஃபைனலான பவர் என்னென்னா, வெனமால் எந்த ஒரு ஆர்கானிசம் கூடயோ எப்போ வேணாலும் பாண்ட் ஆக முடியும் அண்ட் எப்போ வேணாலும் பிரியவும் முடியும். வெனம் மூவியில் பார்த்தீங்கன்னா சிம்பியாட்டை ஒரு ரேபிட் கூட வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ரேபிட் கூட சிம்பியாட் பாண்ட் ஆகிடும், பட் அந்த ரேபிட் இறந்து போயிடும். இதுக்கான காரணம் சிம்பியாட் லைக் பண்ணி அது கூட பாண்ட் ஆகணும், அப்போனா தான் அது ஒழுங்காக இருக்கும். எடிபிரா கூட வெனம் லைக் பண்ணி தான் பாண்ட் ஆச்சு. ஸோ அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா வெனம் ஒரு டைனோசர் மேலேயே பாண்ட் ஆகிருக்குது, தார் மேலே பாண்ட் ஆகிருக்குது, டெட்பூல் மேலே பாண்ட் ஆகிருக்குது. ஸோ இது போல் அவெஞ்சர்ஸ் அண்ட் எக்ஸ்மென் கூட கூட பாண்ட் ஆகிருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் வெனம் லைக் பண்ணி பாண்ட் பண்ணுறது அண்ட் லைக் பண்ணி பிரியறது தான். வெனமை யாராவது ஃபோர்ஸ் பண்ணி பாண்ட் பண்ண வச்சா வெனம் கூட பாண்டான அந்த ஆர்கனிசம்க்கு தான் டெத்து. வெனம் டெம்பரரியான ஏதாவது ஒரு யூஸ்க்காக யார் கூட பாண்ட் ஆகிட்டு உடனே பிரிஞ்சிடும். அது போல் காமிக்ஸில் பல வாட்டி பண்ணியிருக்குது. அதே விஷயத்தை நீங்கள் மூவிஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ வந்த காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இது போன்ற இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க.